இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிலிப்ஸ் பவர் சைக்ளோன் 7 ஓட அன்பாக்சிங். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு யூஸ், அதோட ஃபங்க்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், அட் லாஸ்டா வந்து ட்ரபுள் ஷூட்டிங். ஸோ இதான் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திரேகா கிச்சன். ஸோ நான் ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கியிருக்கேன். இது வந்து எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ எனக்கு வேக்கம் கிளீனர் வேணும் அவசியம். ஸோ அதனால நிறைய பேர் கிட்ட கேட்டேன். என்னோட ஃப்ரெண்டும் வந்து இந்த மாடல் தான் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டப்ப நல்ல ஃபீட்பேக்காக சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்க பிராண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்ஸ். ஸோ பவர் சைக்ளோன் 7, மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா FC9570. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஸோ அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி திரேகா கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ அன்பாக்சிங்கை பார்க்கலாமா? ஸோ வந்து மேலே இருக்க ரேப்பை வந்து பிரிச்சாச்சு. பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ டப்பா ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்கு. டியூப்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வாஷிங் மிஷின் டியூபா. ஓகே. ஸோ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறதுக்காக கிளீனருக்கான மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதெல்லாம் இருக்குது. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோ பானசோனிக்லேயே நான் சொல்லியிருப்பேன், இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா படித்தாதான் நம்ம வந்து லைஃப் லாங் வந்து ஒரு பொருளை வந்து எலக்ட்ரானிக் ஐட்டத்தை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரமா இதை வச்சுக்கிறேன், படிக்கிறேன். ஸோ இது வந்து டியூப், இது இரும்பு ராடு கொடுத்துருக்காங்க. வச்சிருவோம். நம்ம வந்து இந்த பொட்டியில இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஓபன் பண்ணியாச்சு. நம்மளுடைய அன்பாக்சிங் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம வந்து இந்த வேக்யூம் கிளீனரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இதெல்லாம் என்ன எப்படி வந்து யூஸ் பண்ணணும், என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மேனுவலில் நம்ம வந்து படிக்கணும். ஸோ எந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் அதில் கொடுத்துருக்க மேனுவலில் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் படிக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக ரொம்ப ஈஸியாக வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து படிச்சுட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேக்யூம் கிளீனரோட இன்ஜினை வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கவர்லாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, எடுத்துடலாம். அதேமாதிரி இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க, அதுவும் தேவையில்லை, பிரித்து போட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட வாட்ஸ் பார்த்தோம்னா 2000 வாட்ஸு, ஹை சக்ஷன் பவர். ஸோ அதோட வாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 410 வாட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பவர் சப்ளை தாங்க நமக்கு முக்கியம், இதுதான் வந்து பவர் ஆன் பட்டனு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் எங்கடா ஒயர் நம்ம வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இதுதான் வந்து பாருங்கள் உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பவர் கார்டு. ஸோ நம்ம வந்து இதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படா உள்ளே அழுத்துறதுன்னு வந்து கவலைப்படாதீங்க, இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து பவர்லாம் முக்கியம் இல்லை, எப்படி இருந்தாலும் இது வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒயரை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒயர் தானாகவே வந்து நிறுத்து உள்ளே போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பவர் ஆன் பட்டன், இது வந்து ஒயரோட பட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து ரேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறோம், ரொம்ப கம்மியான தூசியாக இருந்ததுன்னா இந்த பவரில் நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து கம்மியான பவர், ஸோ இது வந்து மீடியம். ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ஹை பவரில் நம்ம வச்சு வேக்யூம் கிளீனரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த சைடில் வந்து இது வந்து அலர்ஜி ஃபில்டர், எக்ஸாஸ்ட் ஃபில்டர். ஸோ இது வந்து 1 இயர் ஒன்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த ஃபில்டரை, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபில்டரை வந்து 1 இயர் ஒன்ஸுக்கு வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும், க்ளீன் பண்ணக்கூடாது. இதை எடுத்து போட்டு வேற ஃபில்டரை வந்து நம்ம மாற்றிக்கணும். இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபில்டர். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து நம்ம நார்மலாக ஏற்கனவே நான் வச்சுருந்த வேக்யூம் கிளீனரில் வந்து க்ளீன் பண்ணுறது. எல்லாத்தையும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற குப்பையை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து பேக்லாம் இருக்கும், உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இதில் வந்து நமக்கு வந்து பேக்லெஸ் ஆன வேக்யூம் கிளீனர் தான் இது. ஸோ அதனால் அந்த பிரச்சனைலாம் இருக்காது, க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலேயும் நான் இது வந்து இது முக்கியமான ஒரு இதுவாக எடுத்துகிட்டு இந்த இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய க்ளீன் பண்ணுற எல்லாமே வந்து இதில் செட்டில் ஆகிற ஒரு இது. ஸோ இதை எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி எடுத்துடலாம் இந்த பாக்ஸை. ஸோ இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி குப்பையை வந்து ஃபுல்லாக இதில் வந்து கொட்டிடலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேக்யூம் கிளீனர் ஆனில் இருக்கும்போது ரன் பண்ணுற அந்த மிஷினு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 மந்த் ஒன்ஸுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி எடுக்கணும்னு பார்க்குறேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்தாச்சு. இது எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து மேலே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாஞ்சை நம்ம வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம நார்மலான வாட்டரில் டேப் வாட்டரில் அப்படியே வந்து விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஃபில்டர். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை. இது வந்து 3 மந்த் ஒன்ஸ் வந்து இதை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். இதையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா அழுத்தி புழிஞ்சிட்டு இதிலே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக வந்து கிளீனிங், நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதிலே நம்ம வந்து வச்சுட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும், ஓகேங்களா. எப்பயுமே நம்ம வந்து வேக்யூம் கிளீனரை வந்து எடுத்தாச்சு க்ளீன் பண்ணணும் வீட்டை அப்படின்னா என்னென்ன நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபில்டரை வந்து இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற ஃபில்டர்ஸ்லாம் இருக்கா, நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் இல்லாமல் நம்ம வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இதில் இருக்கிறத என்னென்னு சொல்லிட்டேன். இது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த வீலு, நம்ம வந்து எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த தூரம் வந்து நமக்கு வந்து. அதுக்கப்புறமா இதோடைய ஒயர் வந்து 5 மீட்டர் இருக்குது நமக்கு. ஸோ கொஞ்சம் லாங்காகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இதை நம்ம வந்து இந்த இதெல்லாம் டியூப்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த டியூப் ஒவ்வொன்றும் ஒன்று ப்ரெஷ் கொடுத்துருக்காங்களே. ஸோ ஏன் ஒன்று எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதெல்லாமே வந்து மேண்டல் பண்ணிடலாமோ எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஓகே, நமக்கு வந்து இந்த ஹோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து இந்த ப்ரௌன் மாதிரி இருக்க இடத்த வந்து இதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே ஃபிக்ஸ் பண்ணி ஹோஸ் கனெக்ட் பண்ணோடனே அதிலே வந்து ஃபிக்ஸபிளாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரெண்டு இது இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக கீழே ஏதாவது க்ளீன் பண்ணோம் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சோஃபா இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எட்டை வந்து வேக்யூம் கிளீனரை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்ம கிட்ட போயிட்டு இது வந்து ஹையாக இல்லை மாடரேட்டாக வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கிட்ட போய் ஒவ்வொன்றும் பவர் வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹோஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லோவாக நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இது, அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கிறதுல இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹையாக இருக்கிறதுல இது இருக்குது. ஸோ நம்ம இதிலே நம்ம கையிலே வச்சுட்டு இருக்கும்போதே எந்த இதில் வந்து நம்ம வேணும் அப்படின்ற பவரை நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சைடில் இருக்கிற அதாவது லாக் பண்ணுற மாதிரி சிஸ்டம் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த சைடில் விட்டுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து இது லாக் ஆயிடுச்சு. இது நம்ம வந்து மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேலே வால் மேலெல்லாம் நம்மளால எட்டாவது அளவுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைம்ல இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்றதுன்னு பாருங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இது தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹையா தூக்கிட்டு நம்ம வந்து இதை பாருங்க, இது ஃபுல்லா நம்ம இந்த சைடு இது எல்லாத்தையும் நம்ம வந்து அழகா வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ரொம்ப தூரமா இருக்கேன்னு நம்ம ஸ்டூல் போட்டு ஏறி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈஸியா நம்ம கீழே இருந்தே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஈஸியா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேலே எப்படி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம இழுத்துக்கலாம், அதையே திரும்ப மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் இறக்கிட்டோம்னா இது வந்து லோ ஆயிடும். ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இதுல வந்து கொஞ்சமா கிளீன் பண்ணணும் இல்லை அதிகமா கிளீன் பண்ணணும் அதுக்கான ப்ரஷஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை வந்து டெம்பரவரியா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ தேவைப்படுதோ அதை வந்து நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளீனிங்க்கு இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சப்போஸ் மேலே கிளீன் பண்ணுறோம், சப்போஸ் இது நமக்கு தேவை பெட் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இதை நம்ம வந்து எடுத்து இது கூட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நாசல் வேணும் அப்படின்னா இதை நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இது இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சக்கரை மாதிரி இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோர் கிளீனிங்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஃப்ளோரை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு கிளீன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இங்கே நின்றுக்கிட்டே அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த இது வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோர் கிளீனிங்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சோஃபா பெட்டு இந்த மாதிரி இடத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பெட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், கார்பெட்டு விண்டோவில் ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும், ஸோ அதந்த தூசியெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு இதை எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கார்ல இருக்கிற சீட்டில் இருக்க ஓரத்தில் இருக்கிறதுலாம் எடுக்கிறதுக்கு, சோஃபால ஓரத்தில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான எடுத்துக்கலாம் வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் அரேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, அதனால நம்ம இப்படியே வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து இதுலேயே நம்ம வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஓரமாக வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்மளோட இடமும் வந்து காம்பாக்டாக வந்து முடிஞ்சிடும், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகே ஓகே. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர் வந்து நான் கொடுத்துட்டேன், பவர் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸ்விட்ச் போர்டில். இப்போ வந்து நம்ம வேக்யூம் கிளீனரில் நம்ம வந்து பவர் வந்து ஆன் பண்ணணும். ஸோ இந்த பவரை வந்து நம்ம வந்து இந்த பவரை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா லோவில் இருக்கு, வேணும்னா மீடியம் அடுத்து ஹையில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லோலேயே வச்சு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். லோ மீடியம் ஹை இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது வந்து லோவில் இருக்கு, இப்போ நான் வந்து மீடியம்க்கு வச்சாச்சு. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஹைக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஹைக்கு வச்சதுக்கப்புறம் சவுண்டு பயங்கரமாக இருக்கு, நான் பேசுறது கேட்கலாம் எனக்கே தெரியல ஓகே. பவரை நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ சவுண்ட் வந்து வேரி ஆகுது இல்லையா, லோக்கு மீடியம் ஹைக்கு ஓகே. நம்ம வந்து கிளீன் பண்ணி ஒரு டெமோ உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து இது உள்ள எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க. கிளீன் பண்ண மொத்தமும் இதில் வந்து சேர்ந்துருச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போய் குப்படா பாலை போட்டுருவோம் ஓகே ஓகே. இதோட மெயின்டெனன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மூணு மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து பண்ணியே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிளீன்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த இதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து இது ஆஃப் ஃபில் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா.
அதுக்கப்புறமா வந்து இதுல வந்து ரெண்டு ஃபில்டர் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைட்ல ஒரு ஃபில்டர் இருக்கு, இன்னொன்னு இந்த பின்ல வந்து ஒரு ஃபில்டர் இருக்கு. ஸோ இந்த பின்ல இருக்க ஃபில்டர் வந்து இதுதான். ஸோ இந்த ஃபில்டரை வந்து நம்ம வந்து 3 months வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படிதான் இருக்கும். ஸோ இதை நம்ம இதை எடுத்து இந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா புழிஞ்சு இது மேலேயே அட்டாச் பண்ணி வச்சிடலாம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபில்டரை வந்து டேப் வாட்டரில் அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து இன்னொரு ஃபில்டரு. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபில்டர், அதாவது வந்து அலர்ஜி ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவுட் சைடில் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதோ இருக்கீங்க இல்லையா, இந்த ஃபில்டரை வந்து 1 year once ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது. இதை வந்து 1 year once கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும். நம்ம இதோட சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே எடுத்துட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நம்ம உள்ளே இருக்கிற ஃபில்டரை மட்டும் தான் நம்ம வந்து வாஷ் பண்ண முடியும், இதில் இருக்கிற ஃபில்டரை ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரபுள் ஷூட்டிங் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரபுள் ஷூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இதில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ல எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ல வர பிரச்சனையை நம்மளே நாம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ட்ரபுள் ஷூட்டிங். ஸோ ட்ரபுள் நம்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், வாக்யூம் கிளீனர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் ஆகிருக்கும், இல்லை வந்து அதில் வந்து கிளீன் பண்ணாமல் இருக்கும், அப்படியே இருக்கும், அந்த இதில் வந்து ஸ்டக்கான மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்னென்ன நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்மளுடைய பின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பின் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இன்னும் இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிடணும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபில்டர் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிருக்கும், அதாவது இன்னும் வர டஸ்ட்டை வந்து அதால் எடுத்துக்க முடியாத அளவுக்கு இது வந்து பிளாக் ஆகிருந்ததுன்னா அப்பயும் நமக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும், ஸ்டக் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கிளீன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட பவர் செக்ஷன். நம்ம பவர் செக்ஷன் வந்து இதுல வந்து 3 இருக்கு இல்லையா, லோ, மீடியம், ஹைன்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து ஹைல வேணும், பட் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், லோலயே வச்சு வந்து ரன் பண்ணிட்டு இருப்போம். பட் அது நமக்கு தெரியாது, இருக்கிற வேலையில நம்ம வந்து அவசரமா செய்வோம். ஸோ அப்ப வந்து லோல இருக்கும்போது அதோட சவுண்டும் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு நினைச்சிருப்போம் அது வந்து ஹைல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும், நம்ம பவர் செக்ஷன் வந்து கரெக்டான இதுதான் வச்சிருக்கோமா, இப்போ நமக்கு தேவை லோ, மீடியம், ஹை, இப்போ இதுக்கு தேவையானதான் நம்ம கரெக்டாக வச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி. ஓகே, ட்ரபிள் நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற டஸ்டை எடுக்கவும் மாட்டேங்குது, அதே சமயத்துல வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் ஆன மாதிரி இருக்கும் ஒரு எக்யூப்மெண்ட்ல. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து பவரை ஆஃப் பண்ணிட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓஸ் இது இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்து ஏதாவது பிளாக் இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த ஹோஸ்ல வந்து இது உள்ள நம்ம நிறைய வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிருப்போம், பட் இதை யூஸ் ஹோஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டோம், கிளீனிங் இதுல மட்டும் பண்ணிருப்போம். ஸோ இதுல எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த ஹோஸை வந்து கிளீன் பண்ற ப்ராசஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து இது உள்ள வந்து ரொம்ப ஹார்டான மெட்டீரியலை விட்டு கிளீன் பண்ண தேவையில்லை, ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம வந்து எப்படி எடுக்கணுமோ சாஃப்டா வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்ணி இது உள்ள இருக்கிற டஸ்ட்டை வந்து பிளாக் எல்லாம் இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் பைப் மாதிரி, ஸோ இதுல ஏதாவது இருக்கான்னு கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதுல தான் வந்து ஏதாவது பிளாக் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே, ட்ரபிள் நம்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எக்யூப்மெண்ட் வந்து எல்லாமே ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும், டக்குன்னு நம்ம தொடும்போது ஒரு ஷாக் அடிக்கிற ஃபீல் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த ஷாக் அடிக்கிற ஃபீல் எதனால வரும் அப்படின்னா ஒன்று ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற அந்த ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த வதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஹியூமிடிட்டி அதாவது ரூம் டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி வைக்கலாம் ஹியூமிடிட்டியை. ஸோ அந்த டைம்ல அது வந்து அந்த ஃபீல் வந்து வராது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ வந்து ஒரு மெட்டல் சேரு இல்லை டேபிள் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டீல் சேர் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருந்தோம், இந்த எக்யூப்மெண்ட்டை பிளேஸ் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரியான ஷாக் அடிக்கிற ஃபீல்லாம் நமக்கு வந்து வராது. ஓகேங்களா, ட்ரபிள் நம்பர் 4 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய யூஸ் பண்றோம் இல்லையா இந்த வந்து சாக்கெட், இதுல வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து மற்ற ஒயர்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு இல்ல ஆஃப் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த ஒயர் வாட்ட வெளியிலே தான் இருக்கும். பட் இது வந்து இன்பில்ட் ஆயிருக்கு. சோ இத வந்து நம்ம பிரஸ் பண்ணோம்னா உள்ள வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி சான்ஸ் இருக்கும்போது நம்ம இழுக்கிறப்பயோ இல்ல உள்ள போகும்போதோ நமக்கு வந்து இந்த இடம் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, டேமேஜ் ஆகிறதுக்கு. சோ அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்னு நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்மளே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா கடையில எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுலயே இன்னொன்னு வந்து நம்ம வந்து ஓவர்லோடு கொடுக்குறோம் இல்லையா. சோ வேக்யூம் கிளீனரை வந்து ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதே டைம்ல வந்து ரொம்ப அதிகமான டஸ்ட் இருக்கும், அதுக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து ஓவர்லோடு ஆகும் இல்லையா. சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் மாதிரி இருக்கும், சோ இத வந்து நம்ம வந்து மாத்திடணும். உங்களுக்கு வந்து நம்ம வந்து கடையில எடுத்துட்டு போய் கொடுத்தாலே நமக்கு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அப்ப வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியும் நம்ம வந்து எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து ஒர்க் ஆகல ஆன் ஆகல அப்படின்ற சமயத்துல நம்ம வந்து இதோட கஸ்டமர் கேருக்குல நம்ம சர்வீஸ் சென்டரை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வச்சு நான் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா வீடு ஃபுல்லா நான் வந்து கிளீன் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து அந்த லென்த் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 10 மீட்டர் 11 மீட்டர் அளவுக்கு இருக்கு, என்னை விட தாண்டியே இருக்கு அந்த மீட்டரான ஒயரு. ஸோ நான் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல அந்த ஒயரை வச்சிருக்கேன். இப்போ என்னோட வீடு எண்டிங்ல நான் அந்த இது வந்து வேக்யூம் கிளீனரை லாஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து நீட்டா இருக்கு, நம்ம வீடை ஃபுல்லாவே வந்து சுத்தி கிளீன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ வந்து இப்போ வேக்யூம் கிளீனர் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னதுன்னா மீடியம், இது வந்து ஹை. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஃப்ளோர்லாம் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மீடியம்ல வச்சுக்கணும். ஸோ மீடியம்ல வச்சோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் வந்து மேலே ஏறிக்கும். ஸோ இது மூலயமா வந்து ஃப்ளோரை வந்து ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஹையில் ப்ரெஸ் பண்ணோம், ஹையில் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஹையில் வச்சதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இருக்கிறது மட்டும் ஹையில் காமிக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து மேட் எல்லாமே வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். மேட்டரு இந்த கார்பெட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஓகே, இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. சோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது எனக்கு. இது அது மட்டும் இல்லாம இது வந்து 2 இயர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இதோட கிளீனிங் ப்ராசஸும் ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்மள வந்து மற்ற வேக்யூம்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பேக்கா இருக்கும், பேக்ல உள்ள இருக்கும், அதை வந்து கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இது வந்து பேக்லெஸ்ஸா இருக்கிறதுனால நமக்கு கிளீன் பண்றது அவ்வளவு கஷ்டம் இல்லாம ஈஸியா சுலபமா வந்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப நீங்க அளவு பாத்துருப்பீங்க. எங்க வீட்டு அளவுக்கு அந்த மீட்டர் வர்றதுனால ஈஸியா நான் வந்து கேரி பண்ணிட்டு ஈஸியா வந்து யாரோட உதவியும் இல்லாம கிளீன் பண்ணி நான் முடிச்சிடலாம். சோ இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஹவு டு யூஸ் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம தீரேகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பல வித்தியாசமான மற்றும் ஆரோக்கியமான ரெசிபி மற்றும் பிளாகுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்த தீரேகா கிச்சன் ஃபேமிலி. டாடா, பை பை.